என்னோட பசங்க படம் நான் வந்து இதுக்கு கலந்துக்கிட்டேன். ஸோ இப்போ ஷூட்டிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு இறுதி கட்டத்துக்கு நோக்கி போயிட்டு இருக்கு. அப்டேட் எப்போ எதிர்பார்க்கலாம் சார்? என்ன அப்டேட் வேணும் உங்களுக்கு? இல்ல படத்தை சார்ந்த ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆகட்டும், அதெல்லாம் இப்போ ரொம்ப அந்த மாதிரியெல்லாம் ஒரு அப்டேட் வந்து. சரி, அது ஏன் கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்? அதுதான் மாதிரி ஜென்டில்மேன் படம் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க தான் பாத்துட்டு சொல்லணும் படம் இது என்ன மாதிரி இருக்கு. இது ரீமேக் எல்லாம் கிடையாது, ஃப்ரெஷ்ஷான ஒரு பட் போஸ்டர் அப்படிதானே சார் இருந்துச்சு. இது ரீமேக் மாதிரியா இல்ல க்ளோன் மாதிரி தான் இருக்கு? அது படம் பார்த்து சொல்லுங்க. டபுள் ஆக்ஷன் ரெண்டு விஜய் வச்சிருக்கோம், நீங்க அதுல நீங்க பார்த்ததே க்ளோன் எல்லாம் சொல்றீங்க. படம் பார்த்துட்டு என்னவா இருக்கும்? இந்த ஷெட்யூல் ஷூட்டிங் எப்படி சார் போயிட்டு இருக்கு? நல்லபடியா போயிட்டு இருக்கு, பரபரப்பா போயிட்டு இருக்கு. லாஸ்ட் மந்த் 29th இருந்து ஷூட் போயிட்டு இருக்கு. ஷூட் போயிட்டு இருக்க ஒரு காரணத்தினாலதான் அம்பானி சாரோட மேரேஜ்ல விஜய் சார் கலந்துக்கல அப்படின்ற மாதிரி உங்களை டேக் பண்ணி நிறைய அந்த மீம்ஸ்களை போயிட்டு இருக்கீங்க. விஜய் சார் அது அவங்க பர்சனல், ஸோ அதனால. பட் ஆனால் அவர் 24/7 எங்க கூட தான் இருக்காரு, அதனால ஷூட்டிங் தான் பரபரப்பா போயிட்டு இருக்குங்கிறதுனால அவருக்கு இப்போ அதான் இந்த மாதம் இந்த மாதத்தோட ஆக்சுவலி கிட்டத்தட்ட கிளைமேக்ஸே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு ஃபாரின் ஷெட்யூல் மட்டும்தான் இருக்கு, அதோட படம் முடிஞ்சிடும். சாங்ஸ் எத்தனை சார் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஏன் இப்போ வேணும் கேட்கறீங்க? என்ன பண்ண போறீங்க? நிறைய இருக்கு சாங்ஸ், நிறைய இருக்கு, என்ஜாய் பண்ணலாம் சார். சிறப்பு தொடர் யாரு இருக்காங்க? நிறைய சாங்ஸ் இருக்கு. நான் சிறப்பு தொடர்லாம் இப்போ சொன்னா அது சிறப்பு தொடருமே இல்லையே. இல்ல இருக்கு, எதிர்பார்க்கலாமா? இப்படிங்க எப்பயும் இருப்பாங்க ஏதாச்சும். ரெண்டு பேருமே ரொம்ப சூப்பர் ஈஸி டு வர்க் வித். அது கேரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் தான் ரெண்டு பேருமே, ரொம்ப கூலா இருக்கும். முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் நிஜமாவே அஜித் சார் கூட பண்ணும்போதும் சரி, விஜய் சார் கூட பண்ணும்போது பயங்கர பயமாக இருக்கும் ஆரம்பத்தில். பட் ஆனால் வந்து அவங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டையும் சரி, அந்த டைரக்டர் டெக்னீஷியன்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப கூலாகிடுவாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக அவங்கக்கிட்டேருந்து. ரெண்டு பேருமே டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட், அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ ரெண்டு பேருமே இட்ஸ் டிலைட் டு ஒர்க் வித் போத் ஆஃப் தேம். ஸோ உங்கள் படத்துக்கு அப்புறம் இன்னும் ஒரு படம் தான் சார் நடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதை சொல்லி நீங்களும் அந்த நோட்டீஸ் அதை பற்றி பேசுவீங்களா? இல்லை ஆஸ் அ ஃபேன் எங்களுக்கு நமக்கு எல்லாருக்குமே வந்து இன்னும் கொஞ்சம் நடிக்கலாமே அப்படிங்கிறது தான் ஆசை. அதை வந்து நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். எப்போ எது வரும், என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது. இப்போ நம்ம சிசியில் நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கே ரொம்ப நாள் ஆகும். ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கலாக ரொம்ப டஃப்பான. எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த அப்டேட் அப்படின்றது? அப்டேட் விரைவில் என்ன போஸ்டர் விடணும்னா விட்டுருலாம், ஆனால் அது சாதாரணமாக இருக்கும். பட் ஆனால் ஒரு நல்ல ஒரு ப்ராபப்ளி ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் ஏதாவது ஒன்று விடலாம் சார். சார் அதே மாதிரி அஜித் சார் பிரியாணி ஸ்பெஷல்னா விஜய் சார் என்ன ஸ்பெஷல்? சமைக்கலாம் மாட்டாங்க.